Hi my dear friends and families, welcome to Craft Tamil Channel. Sorry, ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அதனால் டைம் கிடைக்கல, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியும். எல்லாருமே ரெண்டு நாளாக நானுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். சாரி, இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, இன்றைக்கி கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் ஈஸியாக பண்ணலாம், பட் பெரியவங்களும் ரொம்ப விரும்புவீங்க அண்ட் சின்ன பசங்களும் ரொம்ப வந்து விரும்பி செய்வீங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுச்சு, செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸில் ஃபோட்டோ ஃப்ரேம் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு ஃப்ரேம் மாடலில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து எனக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நான் அந்த மேலே வைப்போம்ல அந்த பீஸ் மட்டும் இப்போ வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கும். இதே நம்ம சிசரில் கட் பண்ணும்போது கார்ட்போர்ட் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியும், அதனால நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து மேலே வைக்கிற பீஸ் எவ்வளோ சைஸில் கட் பண்ணணுமோ அதே சைஸில் கீழே வைக்கிற பீஸ் இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வாய்ஸ் கொடுக்கும் போது தான் சேவல், பூனை, காக்கா எல்லாமே வந்து வந்து கத்திட்டு போகும். வேணும்னே செய்தா என்னன்னு தெரியல. நானும் வந்து சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்குறதா தெரியல. சரி நீ கத்திட்டு போ, என்னோடய சப்ஸ்கிரைபர் குட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ரெண்டு நாளாக வீடியோ போடல, டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு காக்கா கத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணோம்ல ஸ்டார்டிங்கில் அந்த பீஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதுக்கு மேலே எப்படி வச்சு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் நீட்டபிளாக தெரியணும் வெளியேனா கொஞ்சம் நல்லா நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாதான் பண்ண முடியும். அப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட சார்ட் பேப்பர் இல்லைனா நீங்கள் வந்து கலரிங் கூட பண்ணிக்கலாம். ஆமாம், அக்ரலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட பண்ணிக்கலாம், பட் அக்ரலிக் கலர்ஸ் கொஞ்சம் நீட்டபிளாக தெரியாது, ஏன்னா கார்ட்போர்டு வந்து சைடில் சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும், அதெல்லாம் தெரியாமல் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதோடய சென்டரில் இப்படி தப்பு மாதிரி போட்டிருக்கேன், போட்டு அதை கட் பண்ணியிருக்கேன். இப்படி ராங் குறி இருக்கோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை சைடில் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி நாலு சைட்லேயும் ஒட்டும் போது ஃப்ரண்ட்டு சைடில் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கார்ட்போர்டில் தெரியாது, சைடில் பார்க்குறதுக்கு நம்ம ஃபோட்டோ வச்சிட்ட பிறகு நீட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணியும் ஒட்டுறேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ஃபெவிகால் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து செலோ டேப்பும் போட்டு ஒட்டுறேன். ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா வெளியே இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, அதனால் அதையும் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபெவிகாலே போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த சைடில் இருக்கிறதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடமும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக ஒட்டுறதுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லுவீங்க, சின்ன பசங்க சொல்லுவீங்க, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன். இல்லைனா ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன், தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக தான் அது காமிச்சேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டபிளாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு, இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வைக்கிற கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அந்த கார்ட்போர்டில் வந்து நான் எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து அந்த கீழே இருக்கிற கார்ட்போர்டில் கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், கலரிங் பண்ணுறதா இருந்தால் பண்ண, நான் வந்து எதுவுமே பண்ணல, அந்த கார்ட்போர்டே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் டபுள் செட் டேப் எடுத்திருக்கேன். டபுள் செட் டேப் எடுத்துகிட்டு மூணு சைடு மட்டும் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அதோடய பேக் சைடை திருப்பி போட்டுட்டு மூணு சைடு மட்டும் டபுள் செட் டேப்பை நான் இப்போ ஒட்டின மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்படி டபுள் செட் டேப் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி சேர்த்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதுவும் ஈஸி தான், இது ரொம்ப ஈஸி. டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒட்டிடலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவுமே ஒட்டிக்கும், அவ்வளோ சீக்கிரம் வராது. நான் எடுத்து பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் வரல. ஒரு சைடில் நம்ம டபுள் சைட் டேப் போடல, அந்த பக்கம் மட்டும் ஃபோட்டோ போடுறதுக்காக கேப் இட்டு வச்சுருக்கேன், ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த கேப் இட்டு வச்சுருந்த இடத்துல நம்ம எந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் அப்பப்போ மாற்றி வச்சுக்கலாம். சில ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து இந்த ஃபோட்டோ வச்சா இது மட்டும் தான் வைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருப்போம், பட் இந்த ஃப்ரேம் அப்படி கிடையாது. நம்ம எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்பப்போ மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு கலர் பேப்பர் எடுத்தால அதை இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ பெருசாக ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை ஒரே மாதிரி வரைகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரில் கொஞ்சம் சின்னதாக அதே பட்டர்ஃப்ளை மாதிரி கொஞ்சம் சின்னதாக ரெண்டு பட்டர்ஃப்ளை வரைகிறேன்.
அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பேப்பரில் அதை விட குட்டியாக வந்து ரெண்டு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கிறேன். அதாவது கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது மீடியம் சைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப குட்டி சைஸ் ஒன்று. இந்த மாதிரி மூணு பட்டர்ஃப்ளை வந்து ஆறு பீஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். சரியா, சைஸ் ஒரே சைஸில் ஆறு பீஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ வரைஞ்சிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரியும். பட் சைஸ் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குமே தவிர பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையில் கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் எம்போஸ் பண்ண போகிறோம், எம்போசிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மடக்கி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்கேல் ஆறு வந்து சும்மா கையிலேயே கூட மடக்கிக்கலாம். இப்படி மடக்கும் போது ரெண்டு சைடும் அது பிரிஞ்ச மாதிரி தெரியும். அது கொஞ்சம் பறந்துட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியும். அதுக்காக இப்போ பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் இப்படி வந்து வளைச்சி விட்டுக்கோங்க அந்த பட்டர்ஃப்ளைவை. அவள் பார்க்குறது இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சமே வந்து இதில் டெக்கர் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் கொஞ்சம் எடுத்து அதில் வந்து சின்ன பீஸ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. அதை ஒட்டிட்ட பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். சென்டரில் அந்த பட்டர்ஃப்ளைக்கு சின்ன உடம்பு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தெரியுதுன்னா நீங்கள் சின்னதாக ஒரு மார்க்கர் ஆர் ஸ்கெச் எடுத்து, பிளாக் கலர் ஸ்கெச் எடுத்து ஒரு சின்ன கோடு கூட போட்டு விட்டுக்கலாம். எனக்கு பண்ணிட்ட பிறகு தான் தோணுச்சு. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சா. அதுக்கப்புறம் நான் டபுள் சைட் டேப் எடுக்கிறேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி டபுள் சைட் டேப்பு, இதுக்கு நேம் தெரியல, பட் கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல, அந்த டபுள் சைட் டேப் எடுத்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி கீழே ஒட்டிட்டு, கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளை இருந்துச்சுல அதை எடுத்து கீழே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதை விட பெரிய பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன பட்டர்ஃப்ளை, அதை வச்சு சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். அதே மாதிரியே ரைட் சைட்லையும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பெருசு, அப்புறம் சின்னது, அப்புறம் அதை விட குட்டி சைஸ் வந்து இப்படி கீழே கீழே ஒட்டியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. உங்களுக்கு எந்த கலரில் பட்டர்ஃப்ளை பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மூணு கலர் சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் இது இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி லேயராக இருந்துச்சு. அதை எடுத்து ஒரே சைஸில் ரெண்டு பீஸ் கொஞ்சம் லென்த்தாகவும், அதுக்கப்புறம் இன்னொரு சைஸில் ரெண்டு பீஸ் கொஞ்சம் சின்னதாகவும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் ரெண்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஒட்டணும்ல, அதுக்கு கீழே பெரிய சைஸ், அப்புறம் பக்கத்தில் அதை விட குட்டி சைஸ், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அதை விட சின்ன சைஸ், அது மூணையும் அப்படி சேர்த்து வச்சு ஒரு செயின்லாம் தொங்கிட்டு இருக்க மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, இதே மாதிரியே அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு சைடுமே ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கும், அந்த பீட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவேன்னா, அந்த செயின் மாதிரி ஒட்டியிருக்கேன்ல, அதுக்கு கீழே கீழே ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன். உங்ககிட்ட வந்து என்னென்ன ஸ்டோன் இருக்கோ அந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும். ரொம்ப வந்து கொச்ச கொச்சன்னு எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டோம். அதனால் பெரியவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், குட்டி பசங்களும் ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். அதனால் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை நிற்க வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணணும்ல, அதுக்கு வந்து இந்த நிறைய பிளாஸ்டிக் கண்ணாடி பின்னாடிலாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கும். அந்த ஸ்டாண்டு மாதிரியே நம்ம வந்து கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃப்ரேம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி அதை லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பின்னாடி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டதுக்கப்புறம் அதை ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரி, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்டாண்டு. ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப சிம்பிளாக இருந்தது, குட்டீஸுமே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டாண்டில் வந்து நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாய்வாக நிற்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதை என்னோடய ஸ்லாப்பில் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ண ஃபோட்டோஸ் நிறைய பார்த்தேன், அது எல்லாமே சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்லாப்பில் வச்சு காமிச்சிருக்கேன். அந்த பர்பிள் கலர் பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கலருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக லுக்காக இருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.